ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. ஒவ்வொருத்தவங்க ஆட்சிக்கு வரையிலையும் அவங்கவுங்களோட சின்னத்தை தான் வைக்க நினைக்கிறாங்க. எதுக்குன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு தானே, நான் பார்க்குறவங்களாம் சும்மா செல்ஃபி எடுத்துகிட்டு அழகாகுது அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மீனவர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வச்சா பரவாயில்ல, கடலில் இதுக்கு பெண்ணு. நான் பேனா வந்து கலைஞர் சார் வைக்க சொன்னார், இவங்களாம் முடிவு பண்ணி வந்து நடுக்கடலில் 2 கிலோமீட்டர் போய் வச்சாங்கன்னா அது மீனவருக்கு எத்தனை பேர் பாதிப்பு தருமா, மீன் பிடிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மெரினா கடற்கரையில் இருக்கோம். இன்றைக்கி நான் என்ன தலைப்போடு நான் வந்திருக்கேன்னா, நம்ம இந்த மெரினா கடற்கரையிலே பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் வந்து ஒரு 135 அடிக்கு வந்து கலைஞரோட பெண் வைக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. இதை வச்சு வந்து மக்களோட கருத்து வந்து இப்போ என்ன நம்ம போய் கேட்போம், வாங்க போகலாம். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இப்போ இருக்கிற காலத்தில் இதெல்லாம் எங்களுக்கு தேவையா நாங்கள் நினைக்கிறோம். வேற ஏதாச்சும் செய்யலாம்ல, வேற ஏதாச்சும் பண்ணலாம், அதுக்கு பதில் பண்ணா நல்லா இருக்காங்க. சிலை வச்சு என்ன நடக்க போகுது, ஒன்றையும் நடக்க போகுது, அது நடுக்கடலில் போய் வைக்கிறாங்க. எதுக்குன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு தானே, நான் பார்க்குறவங்களாம் சும்மா செல்ஃபி எடுத்துகிட்டு அழகாகுது அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். சும்மா சிலை மட்டும் வைக்கிறாங்க, பார்க்குறாங்க அழகாக இருக்குது அவள் தான் முடிஞ்சிச்சு, ஏ அழகாகுது செல்ஃபி ஏறா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. எதுக்கு அதெல்லாம் வேஸ்ட்டு தான், ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லைண்ணா. அதனால் வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நிறைய பேருடைய சிலை இருக்குது, நிறைய பேருடைய சில சிலர்லாம் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் கலைஞர்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைட் பி எந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் கூட, பட் அவரு ஒரு பெரிய மனுஷன் தான். ஸோ வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு இப்படியெல்லாம் இருந்தாங்கன்றது ஒரு மாதிரி தெரிஞ்சது, அது பெருசாக ஒன்றும் தோல. நிறைய விஷயத்துக்கு செலவு பண்ணுவது ஒரு இது லைக் ஒரு தமிழ்நாட்டே லீட் பண்ணியிருக்கிறாங்கன்னு போது அவங்கள பற்றி ஒரு வைக்கிறதுல தப்பாக எனக்கு எதுவும் தோண கிடையாது. எனக்கு வந்து எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கடலுக்கும் பெண்ணுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ ஃபுல்லாக மீனவர்கள் வாழ்கிற கிராமம் தான். மீனவர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வச்சா பரவாயில்ல, கடலில் எதுக்கு பெண்ணு அப்படின்னு தான் எனக்கு தோணுது ப்ரோ. எதுக்கு கடலில் எதுக்கு பெண்ணுன்னு கேட்குறீங்க, ஆனால் கலைஞருக்கும் பெண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல? ஆமாம், சம்மந்தம் இருக்குது. பட் வந்து அதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது அது வைக்கலாம், இல்லை இந்த பெண்ணு தான் வைக்கணும்ட்டு இல்லாமல் அவரோட சிலையை கூட, அவருக்கு இப்போ சமாதியெலாம் இருக்குது அங்கே கூட அவரோட சிலையை பெருசாக வைக்கலாம், அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணலாம். அது எங்களுக்கு தெரிஞ்சவர் எல்லாருக்கும் பாதிப்பு தான் சார், மீனவருக்கு பாதிப்பு, கடைக்காரங்களுக்கு பாதிப்பு. நான் பேனா வந்து கலைஞர் சார் வைக்க சொன்னார், இவங்களாம் முடிவு பண்ணி வந்து நடுக்கடலில் 2 கிலோமீட்டர் போய் வச்சாங்கன்னா அது மீனவருக்கு எத்தனை பேர் பாதிப்பு தருமா, மீன் பிடிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா கடைக்காரவங்களுக்கெல்லாம் பாதிப்பு வருமோ என்னான்னு தெரியல, அதிக அளவு தெரியல எங்களுக்கு எப்படின்னு தெரியலப்பா. அது ஏதோ அப்பா நினைவாக அவங்க புள்ள ஸ்டாலின் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய கதையெல்லாம் எழுதுவார் கலைஞர். சி வந்தாவே கடையெல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதனால் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஆட்சிக்கு வரையிலையும் அவங்கவுங்களோட சின்னத்தை தான் வைக்க நினைக்கிறாங்க. முன்னாடி ஜெயலலிதா நினைவிடம் வச்சோம், அடுத்து கலைஞரை வச்சோம், இப்போ வந்து இது கலைஞரை நினைவிடம் வச்சாலும் இப்போ மறுவாட்டி பேனாக வைக்கணுங்கிறாங்க. இதனால் பொதுமக்களோட வரிப்பணம் தான் வீணாகுது. பொதுமக்களுக்கு இந்த பேனா வைக்கிற செலவு வந்து பொதுமக்களுக்கு, நலிவடைந்த மக்களுக்கு இதை உதவி செய்யலாம். பட் இது பண்ணுற மாதிரி மற்றதும் எல்லாமே நல்லதாக பண்ணால் நல்லாயிருக்குன்றத என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். பட் இது பெருசாக தப்பாக ஒன்றும் கிடையாது, அவர் பெரிய லெவலில் இருக்கிறவர், அதனால் அவர் வைக்கிறதுல ஒரு இஷ்யூ கிடையாது. மைட் பி பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் தான், வேறு எதுக்கு வைப்பாங்க? அவங்க வந்துட்டு லைக் ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லாத்துக்கும் வந்துட்டு நாங்கள் பெருசாக இருந்த மாதிரி லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷனுக்காக தான் அது இருக்கும் மைட் பி. மற்றபடி அது பெருசாக வந்துட்டு இப்படி பண்ணனாதான் அப்படின்றதுக்காக கிடையாது, ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் தான் ப்ரோ, அதுக்காக வைக்கிறாங்க. மக்கள் வந்தாலும் இப்படி வர மாட்டாங்களே, பேனா பார்த்து அப்படியே சமாதி வழியாக போயிட்டு அப்படியே ரோட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே வியாபாரிலாம் ரொம்ப பேர் கெடுவாங்கல்ல, சமாதி வழியாக வந்து சமாதி வழியாக போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு 2 கிலோமீட்டர் போனால் உள்ளே திரும்பி சமாதி அதே வழியில் தான் உள்ளே போகணும், திரும்பி பீச் உள்ளே வர முடியாதுல்ல. அப்படி போனால் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு அப்படியே சமாதியை பார்த்து அப்படியே மெயின் ரோட்டில் பஸ் ஏறி கார் பார்க்கிங்கில் போயினே இருப்பாங்க. இங்கே உள்ளே வர எதனா மிஞ்சி போன வயசானவங்க தான் இந்த பீச் உள்ள வர முடியும். அதுவும் ஒரு ரோடு போடாங்க பரவாயில்ல, அங்கே திரும்ப போட்டு இங்கே தான் மெரினா பீச், காந்தி பீச் அண்டியா போட சொன்னாங்க. மெயினாக இந்த மெரினா பீச்சில் போட்டால் தான் ரோடு, ஹேண்டிகேப்லாம் ஈஸியாக வண்டியில் வருவாங்க, அதுவும் வர முடியாது. அவங்க வந்து அப்படியே பார்த்து அப்படியே போயிடறாங்க. வியாபாரிக்கு இருக்கவங்க ரொம்ப தடுக்க கஷ்டமாகுது, இங்கே பீச் வியாபாரி ரொம்ப கஷ்டப்படும். பேனா வந்து கலைஞராக வைக்க சொன்னார், என் பேனா இது வள்ளூர் கோட்டத்தில் திரும்ப வைக்க வேண்டாம், வள்ளூர் கோட்டத்தில் அவ்வளோ பெரிய இடங்குது, அவர் பாடியை அங்கே தான் வைக்க சொன்னார். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வச்சுட்டாங்க, இங்கே வச்சா என்ன
இப்போ பேனா வைக்கிறது சொன்னாரா, கலைஞர் வந்து நான் வை எனக்கு இந்த இடத்துல வச்சா பேரு அப்படின்னு கலைஞர் சொன்னாரா? கடலில் வைக்கிறது இப்போ எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆடு ஒன் அவுட் அந்த மாதிரி தோணுது. பார்வை வந்து எல்லாரும் தனித்துவமாக பார்ப்பாங்க. மற்ற தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது மற்ற ஸ்டேட்டெல்லாம் வந்து என்ன இது ஒரு கடலுக்குள்ளே ஒரு செலை வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி பெருசாக டாபிக் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து என்னை பொறுத்தவரை எனக்கு தனிப்பட்ட விஷயம் என்னென்னா, கடலுக்கும் பெண்ணுக்கும் சம்மந்தம் இல்லாத எதுக்கு கடலில் வைக்கணும்? அது கலைஞருக்கு சம்மந்தமாக இருந்தால் கூட அது போய் கடலில், இங்கே வந்து மோஸ்ட்டாக மீனவர்கள் சம்மந்தப்பட்ட மோஸ்ட் சிறு தொழில் செய்கிறவங்க இங்கே தான் சுற்றி வர அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கு வந்து பெண் வந்து சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி தோணுது. வள்ளூர் கோட்டத்தில் வச்சா வள்ளூர் சில அவர் அங்கே அவர் இது எழுத்தாளர் இது வச்சாங்க, அவர் எழுத்தாளர் பெண்ணு வைக்கிறாங்கன்றாங்க. அவர் நம்ம பார்த்தோம் எழுத்தாளர்னு இல்லை, நம்ம படிக்க தெரியாதவங்க படித்தவங்க தான் போய் கேட்கணும் படிக்க தெரியாங்கன்னு நான் பண்ண சொல்கிறீங்க. நாங்கள் படிக்கல, அவர் புக்கு ஒரு புக்கு கூட இது வரைக்கும் படித்தது கிடையாது. படிச்சுருந்தா சொல்லுவோம் பெண் வைக்கலான்னு. பெண் வைக்கலாம் வள்ளூர் கோட்டத்தை எடுத்து வைங்க, அவ்வளோ பெரிய இடங்குது வள்ளூர் கோட்டம், அங்கே வச்சா எவ்வளோ ஃபேமஸ், வள்ளூர் கோட்டம் ஃபேமஸ் ஆகும்ல. பீச்சில் தான் வைக்கணுமா, பீச்சில் தான் வைக்கணுமா? அவங்க நாலு சமாதி வச்சுட்டாங்க பீச்சில் அவரோட சேர்த்து, அதே ஃபேமஸ் தான். இதில் பேனா வந்து 2 கிலோமீட்டர் வச்சாங்கன்னா அந்த ஜனம் இப்படி போயிட்டு திரும்பி உள்ளே தான் சமாதி வெளியே போய்ட்டு மெயின் ரோடு வழியாக வெளியே தான் வருவாங்க. அப்புறம் யோசனை போனாங்க, அது நைட் டைம் ஆகிடும் பீச்சு உள்ளே போகலாமா போகக்கூடாது யோசனை போனாங்க, அவ்வளோதான் டைம் ஆகிடும். இருக்கிற கடைக்காரங்க என்ன பண்ணோம் பாதிப்போம், அவ்வளோதான், வியாபாரமே இருக்காது சுத்தமாக. எழுத்து கட்டி மூட்டு போயிருந்தால் 100-200 வியாபாரம் பண்ணுமானா குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? இப்போ விற்கிற விலைவாசி அரிசி எவ்வளோ? 100 ரூபா வச்சாலும் ஒரு கிலோ அரிசி வாங்க முடியல, ஒரு வேலை சோறு ஆக முடியல. 3 வேலை சாப்பிட்னா 300 ரூபா வைக்கணும் ஒரு ஆளுக்கு. ஒரு குடும்பம் ஒரு 5 பேர்னா 5000 ரூபா 5000 ரூபா 1500 ரூபா ஆகுது ஒரு நைட்டுக்கு, ஒரு நைட்டு ஒரு பகலுக்கு. அவர் நிறைய திரை காவியம் எல்லாம் எழுதியிருக்கார், அதனால் அதை நான் வைக்கிறேங்க. இதே வந்து இந்த பேனா வைக்கிறதுக்கு அவ்வளவு செலவு பண்ணுறாங்க, இங்கே மீனவர் இங்கே மீன் சந்தை போடக்கூடாதுன்னு எல்லோரையும் எடுத்து வெளில அனுப்புகிறாங்க. பேனா வைக்கிறதுக்கு அவ்வளவு எல்லாத்தையும் தூத்து கடலை தூத்து தான் பேனா வைக்கிறாங்க. மீனவர் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. மீனவர் இங்கே பிழைக்கிறத வந்து இங்கே ரோட்டில் போட்டிருக்காங்க, அதை எடுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். கடலுக்குள்ளே வைக்கிறாங்கன்னா அது அவங்கவுங்கள அவங்க ஆக்சுவலாக அவங்க ஒருத்தவங்க பப்ளிசிட்டி அவங்களோட பப்ளிசிட்டிக்காண்டி வைக்கிறாங்க. ஆனால் இது வந்து பொதுமக்களோட வரி பணம் தான் வீணாகுது. பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மைட் பி நிறைய டெசிஷன்ஸ் எடுத்தது எல்லாமே வந்துட்டு அந்த பெண்ணில் தான் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு பெரிய டெசிஷனாக அவங்க ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும்னு நினச்சி மைட் பி வச்சிருக்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.